தாய் இறந்த 3 நாட்களில் பிரபல நடிகர் இர்ஃபான் கான் மரணம். உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாலிவுட் நடிகர் இர்ஃபான் கான் இன்று உயிரிழந்தார். பிரபல பாலிவுட் நடிகர் இர்ஃபான் கானுக்கு புற்றுநோய் இருக்கிறது கடந்த 2018 கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் லண்டனில் சிகிச்சை பெற்று வந்தார். ஊரடங்கு உத்தரவால மும்பையில் இருந்த இர்ஃபான் கானோட உடல் நலம் நேத்து திடீர்னு மோசமாச்சு. இதையடுத்து மும்பையில் இருக்க கோகிலா ஃபிரண்ட் திருபாய் அம்பானி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இர்ஃபான் கான் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில சிகிச்சை பலனில்லாமல் இர்ஃபான் உயிர் இன்று பிரிந்தது. அவருக்கு வயது 54. பல மாசங்களா தைரியமா புற்றுநோயோட போராடி வந்த இர்ஃபான் மறைந்த செய்தி திரையுலக பிரபலங்களையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இர்ஃபான் கானோட ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வதா தெரிவிச்சிருக்காங்க. முன்னதாக இர்ஃபான் கானோட அம்மா சயிதா பேகம் கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி தான் உடல்நல குறைவால ஜெய்ப்பூர்ல காலமானாங்க. அவங்களோட முகத்தை கடைசியா நேர்ல பார்க்க முடியாம வீடியோ கால் மூலம் பார்த்து அழுதாரு இர்ஃபான். தாய் இறந்த 3 நாட்கள்ல மகனும் இறந்திருக்க செய்தி ரசிகர்களை கவலை அடைய செய்திருக்கு. புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்றுட்டு இருக்கும் போது இர்ஃபான் நடித்த அங்கிரேஜி மீடியம் என்ற திரைப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது.